பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், இதுவரை நம்மை கிருபையாய் நடத்தி வந்தார். வேத வசனத்துக்கு நேராக திரும்புவோம். 2 கொரிந்தியர் 6:16, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 2 கொரிந்தியன்ஸ் 6:16, As God said, I will dwell in them and walk among them and I will be their God and they shall be my people. ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை பழைய ஏற்பாட்டிலும் நமக்கு சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நிருபத்தை எழுதுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்லே அந்த வார்த்தை மறுபடியும் திட்டமாய் சொல்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன், I will come and dwell among them. இன்னைக்கு தேவன் நம்மோடு வாசம் பண்ணும்போது, நமக்குள் வாசம் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஒரு நிறைவான சமாதானத்தை கர்த்தர் முதலாவது நமக்கு கொடுப்பார். பதற்றம், பிரச்சனைகள், இல்லை என்றால் என்ன நடக்குமோ என்கிற கேள்வி, இதெல்லாம் அவர் வாசம் பண்ணி இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் சமாதானமாய் மாறும். அவர் வாசம் பண்ணும்போது அடுத்ததாக நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டாகும். அவர் வாசம் பண்ணும்போது மேற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நான் சரியான பாதையில நடப்பேன். அவர் வாசம் பண்ணும்போது என்னென்ன நன்மை எனக்கு வைத்திருக்கிறாரோ அந்த நாள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் வாசம் பண்ணி அவர்கள் நடுவே உலாவி வருவேன் என்று சொன்னார். இன்னைக்கு நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணத்தக்க பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த விசுவாசம், அந்த நிறைவான அபிஷேகத்தின் வல்லமையினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயமாய் பெற்று எழும்ப முடியும். ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணாமல் இருப்போம் என்றால் நான் சொல்றேன், நிறைவான நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் அது தாமதிக்கும். கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுவார். இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினால் அவரே வந்து வாசம் பண்ணுவார். இன்னைக்கு அவர் வாசம் பண்ண முடியாதபடி இருக்க தடைகள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். கர்த்தர் உங்கள் நடுவே வாசம் பண்ணி உங்கள் நடுவே உலாவி வந்து நம்முடைய தேவனாய் இருப்பார். எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் எங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறவர், நீர் எங்கள் நடுவே உலாவி வருகிறவர், நீர் உங்கள் எங்களுக்கு உண்டானவைகளை பொறுப்படுத்திக் கொள்கிறவர். இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.